வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி. சரியா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதுக்கு பண்ணுறோம் அதுக்கு பெருசாகவே அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இல்லை. அதாவது மற்ற சப்ஜெக்ட்டு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறது இல்லை. ஆனால் லைஃப் டைமில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களோட லைஃப் லாங் வரப்போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட இதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தான் நீங்கள், அவ்வளோதான். யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஜஸ்ட். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேப்பர், அதாவது ஒரு ரெசியூம் தான் நீங்கள். சரியா? அந்த ரெசியூம் வச்சு தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெசியூமில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, இல்லை எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன பர்சன்டேஜ் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் வந்து எந்த சப்ஜெக்டில் என்ன மார்க்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெசியூமில் வந்து மேக்ஸிமம் ஆட் ஆகாது. சரியா? ஆனால் எல்லாரோட ரெசியூம்லேயும் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ டிப்ளமோனா டிப்ளமோவில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங்கில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் அடுத்து வந்து பிஜி பண்ணியிருக்காங்க, ஸோ பிஜி வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இதோட நேம்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒன்று சமாளித்து அந்த மார்க்கை வாங்கிட்டால் போதும் அப்படிங்கிறத வந்து அந்த மைண்ட் செட் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கே தவிர, இதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியலைங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. சரி, ஏன் இந்த ப்ராஜெக்ட்டை முக்கியம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தோ இல்லை வந்து மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணியோ ஏதாவது எக்ஸாம் எழுதியிருப்பீங்களா? கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டோம். எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க எக்ஸாம் அவங்கவுங்க எழுதியிருப்போம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் நாலு பேர், அஞ்சு பேர், ஆறு பேர், ஏழு பேர் கூட இருப்பாங்க சில டைமில். ஓகேவா? ஸோ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து உங்களோட பேட்சை பிரிப்பாங்க. ஸோ ஒரு குரூப்பாக வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குரூப்புக்கு ஒரு லீடர் இருப்பான். ஸோ அவன் சொல்கிறக்கூடிய ஒர்க்கை வந்து அடுத்த மற்றவங்க வந்து கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து எங்கெங்கே கிடைக்குன்னு விசாரிப்பாங்க. ஸோ நாலு இடங்களுக்கு போயிட்டு விசாரித்து அதெல்லாம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு பேசிக் நாலேஜ் வந்து வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே கிடைக்காது. எல்லாமே வந்து நம்ம வந்து படிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம், இல்லைன்னா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவோம், அதை போய் எக்ஸாமில் எழுதிடுவோம். இது மட்டும்தான் கான்செப்டாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்டில் மட்டும்தான் நீங்கள் வெளியே என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே வச்சு காலேஜிலே படிப்பீங்க. சரியா? ஸோ ஒரு குரூப் ஒர்க் வந்து ஒரு குரூப்பாக வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கற்றுப்பீங்க. ஸோ இதனால தான் இது வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அது ஓரியண்டடாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து எல்லா இடங்களுமே ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. சரி தானே? ஸோ மெக்கானிக்கலுக்கும் ரோபோட்டிக்ஸுக்கும் சம்மந்தமானு கேட்காதுங்க, மெயினே வந்து மெக்கானிக்கல் தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கோட ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ ஃபியூச்சரில் வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கூட நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே, அதாவது நம்ம பீப்புள்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு எனர்ஜி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி, இப்போ வந்து பெட்ரோல் விலையெல்லாம் ஜாஸ்தியாகிடுச்சு, ஸோ அதுக்கு பதிலாக எல்லோரும் எலக்ட்ரிக் மாறிட்டு இருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய உயரத்தை தரலாம். ஸோ நம்ம என்ன தான் படித்து நீங்கள் என்ன தான் மார்க் வாங்கினாலும் அது ஒரு லெவலுக்கு மேலே யூஸ் ஆகாது. சரியா? ஏன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி வச்சுன்னா தெரியும், 80% மேலே மார்க் இருக்கணும், ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவ்வளோதானே. ஸோ 99% எடுத்தவங்க அந்த 80 தான் வருவான், 81% எடுத்து தான் அதுக்குள்ளே தான் வருவாங்க. சரியா? ஸோ இந்த மார்க்ஸ்லாம் அந்த லெவலில் தான் இருக்கும். ஆனால் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ லைஃப் லாங் வந்து அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்டாக ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 டைப்பில் இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டட் ப்ராஜெக்ட்ஸ். சரியா? இது வந்து நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து விசிட் பண்ணி, ஸோ அங்கே வந்து உள்ள ப்ராசஸை வச்சு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். சரியா? இது ஃபஸ்ட்டு டைப். ஆனால் இதுக்கு வந்து இப்போதைக்கு டைம்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து இதில் உங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் வந்து காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராஜெக்ட். சரியா? ப்ராஜெக்ட்னாலே இதுதான் அப்படி, மெக்கானிக்கலில் இதுதான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது தவிர நிறைய இருக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அந்த கான்செப்டை வந்து அதை ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதோட அதுக்கு என்னென்ன ஒர்க்கிங் எல்லாமே ஒரு ரிப்போர்ட் ஆகிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஃபேப்ரிகேஷன் ப்ராஜெக்ட், ஒரு கிட் வந்து நம்ம ரெடி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இந்த அனலைசிங் ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அனலைசிங்னா என்னென்னா, இது ஜஸ்ட் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டு. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டை வேறு டிசைனில் பண்ணியாச்சுன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தில், ஒரு மூவியில் கூட ஒன்று வரும். இப்போ பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட்டை வந்து எப்படி இன்னும் நம்ம வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லும்போது அதோட டிசைனை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதோட மவுத்தோட சைஸை லைட்டாக சின்னதாக்கியாச்சுன்னா
அது இன்னும் டியூ அதோட லைஃப் டைம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா கொஞ்சம் பேஸ்ட் தான் வெளியே வரும் ஒவ்வொரு ப்ரெஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணுறதுனால இவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ சேம் ப்ரைஸு பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை, ஆனால் வந்து அதோட அந்த டிசைனை சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒர்க்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டுறது தான் இந்த அனலைசிங் ப்ராஜெக்ட். சரியா? ஸோ ஜஸ்ட் டிசைன் மட்டும் பண்ண போகிறது, இப்போ நம்ம எந்த ஒரு டிசைனுமே பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அது வந்து ரியல் டைமுக்கு அதை வந்து யூஸ் பண்ண முடியுமா, நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர்ஸாக தான் வரும். இப்போ வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோயிலேயோ ஒரு சால்டூர்ஸ்லோ இல்லை ஒரு கேட்டி அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிப்பீங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு தனி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ ஆன்சிஸ் இருக்குது. ஸோ ஆன்சிஸில் வந்து இம்போர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் படிக்கும்போது தான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஓகே, உங்களுக்கு லேப் கூட இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியோக்கு லேப் இருக்கும், ஆன்சிஸ் சாஃப்ட்வேர்ஸ்க்கு லேப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே வந்து இதை வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இல்லை அப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்போ ஒரு நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வருவோமே, ஒரு கனெக்டிங் ராட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் மலையில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியாச்சுன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிரூபித்தோம்னா, ஸோ அது வந்து அது ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நிரூபிச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அது ஃபியூச்சரில் கூட நிறையா யூஸ் ஆகலாம். இப்போ ஒரு வேளை உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகி கம்பெனிஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் பெருசாக வந்து பெரிய லெவலுக்கு போகலாம். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது போக இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா காம்போசிட். ஸோ இதுவும் புது மெட்டீரியல் ரெடி பண்ணுறது தான், பட் காம்போசிட் மெட்டீரியல். அதாவது இப்போ இருக்குது, இப்போ நமக்கு தெரிஞ்சது சிம்பிளாக ஒரு காப்பர் இருக்குது, ஒரு அயன் இருக்குது, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மெட்டீரியல் இல்லை மூணு மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு மெட்டீரியல் உருவாக்குறது. ஸோ அதில் நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைபர்ஸை வந்து வச்சு புது மெட்டீரியல் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் காம்போசிட் மெட்டீரியல் ப்ராஜெக்ட்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு மெக்கானிக்கலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து எதுக்கு அவங்க வந்து ஜஸ்ட்டு என்ன காமனாக தெரியக்கூடிய ஒரு டைட்டிலில் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரியா? நம்ம என்ன நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகுது. சரியா? இப்போ ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அடுத்து நம்ம என்ன ஒரு ஃபீல்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஐடியா வந்து ஃபஸ்ட்டே இருக்கும். சரியா? ஸோ அந்த நம்ம நம்மளோட கோல் எந்த லெவலில் இருக்கோ அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நமக்கு இருக்கிற டைமில் நான் சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட். சரியா? ஸோ இதில் போக வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இது எப்படி பண்ணலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி இல்லைனா வந்து இது எப்படி பண்ணலாம், இதோட காம்போனன்ஸ் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும், இல்லைனா ஒரு கைட் ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னா கூட நீங்கள் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே எந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி நம்மகிட்ட கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.